ஆனால் என்ன சாப்பிட்டாலும் இந்த ஹீமோக்ளோபின் மட்டும் ஏறவே மாட்டேங்குது அப்படின்னா ஒரு தடவை வேணா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சு பசங்களுக்குமே கொடுக்கலாம். எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் நெல்லிக்காய் இந்த மாதிரி கட் பண்ணி ஜாரில் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க. சன்ஷைன்லேருந்து இந்த 4 பர்னர் டஃப் அண்ட் கிளாஸ் கேஸ் ஸ்டவ் அமைச்சிருந்தாங்க. இது வந்து ஆட்டோ இக்னிஷன். இதுலேயும் நிறைய மாடல் இருக்குது. மல்டிபிள் டிஷஸ் ஒரே டைமில் குக் பண்ணலாம். 5 இயர்ஸ் வாரண்டி இருக்குது. உங்கள் டீட்டெயில்ஸ் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். இப்போ பாயில் கொஞ்சமாக நெய் சேர்த்து அரைச்ச நெல்லிக்காய் சேர்த்து தண்ணி கொஞ்சம் ட்ரை ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு இதில் 1.5 கப் அளவு வெள்ளம் இல்லை நாட்டு சக்கரை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ இதில் கொஞ்சமாக உப்பு, 1/2 டீஸ்பூன் ஜீரகப்பொடி, 1/2 டீஸ்பூன் ஒயிட் பெப்பர் பவுடர், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் ட்ரை மேங்கோ பவுடர், 1/2 டீஸ்பூன் சுக்கு பொடி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். பாக நல்லா திக்காகி இந்த ஸ்டேஜுக்கு வந்ததும் இது அப்படியே குட்டி குட்டியாக உருட்டிட்டு இந்த மாதிரி டெசிகேட்டட் கோக்கனட் இருந்துச்சுன்னா நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படிலாம் நீங்கள் பிளெயினாக கூட ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இதை வந்து நம்ம டெய்லி சும்மா ஒரு 2 சாப்பிட்டா கூட சாப்பிடலாம். ஜாலியாக இருக்கும். ஒரு மிட்டாய் சாப்பிட்ற மாதிரி உருட்டுறப்போ கொஞ்சம் வளவலந்தான் இருக்கும். ஆறுனதுக்கப்புறம் நல்லா டைட் ஆகிடும். அதுக்கப்புறம் கூட ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. பட் மறக்காமல் ட்ரை பண்ணி செஞ்சு சாப்பிடுங்க.